தமிழ் பெரும் புலவர் சீரிய செந்தமிழ் செல்வர் தமிழின் தாயகம் இவ்வாறு பல சிறப்புகளை பெற்றவர் சதாவதானி செய்குத்தம்பி பாவலர் அவர்கள். கன்னியாகுமரி மாவட்டம் கோட்டாறு அருகே உள்ள இடலாக்குடி எனும் சிற்றூரில் பிறந்த இவர் தனது மாணவ பருவத்திலேயே திருக்குரான், ஆத்திச்சூடி, கொன்றைவேந்தன், தேசிங்குராஜன் கதை போன்றவற்றை பள்ளிப்பாடமாக பயின்றார். பின்னர் சங்கர நாராயண அண்ணாவி என்பவரிடம் முறையாக தமிழ் இலக்கண இலக்கியங்களை கற்றுத்தேர்ந்த பாவலர் தொடர்ந்து 10 பாட்டு, 8 தொகை, 50 காப்பியங்கள், திருக்குறள், தொல்காப்பியம் போன்ற நூல்களை பழுதறக் கற்றார். தொடக்க காலத்தில் ஸ்ரீ பத்ம விலாச பதிப்பகத்தில் பிழைத்திருத்தும் புலவராக பணியாற்றிய இவர் பின்னர் யதார்த்தவாதி, இஸ்லாமிய மித்திரன் போன்ற மாத இதழ்களில் பணியாற்றினார். பின்னர் சுதந்திரத்தில் நாட்டம் கொண்டு காந்தியடிகள் தலைமையில் போராடிய பாவலர் மனித சமுதாயத்தை மேம்படுத்தவும் சாதி சமய வேறுபாடுகள் கடந்து கடைசி மனிதனை கடைத்தேற்றவும் அயராது பாடுபட்டார். நபிகள் நாயக மான்மிய மஞ்சரி, திருமதினந்தாதி, கோபந்து பிள்ளை தமிழ், நீதி வெண்பா போன்ற நூல்களை எழுதி இலக்கிய தொண்டு புரிந்த பாவலர் வள்ளலாரின் திரு அருட்பாவை அருட்பா என்று நிறுவி தேவாமிர்த பிரசங்க களஞ்சியம் என்று பெயர் பெற்றதோடு தொடர்ந்து சீரா புராணத்திற்கு உரை எழுதி சிறந்த தமிழ் அறிஞராக திகழ்ந்தார். இவரின் தமிழ் தொண்டினை போற்றும் வகையில் தமிழக அரசு இவர் பிறந்து வாழ்ந்த தெருவிற்கு பாவலர் தெரு என பெயர் சூட்டியும் இடலாக்குடி அரசு மேல்நிலைப் பள்ளிக்கு சதாவதானி பாவலர் அரசு மேல்நிலைப் பள்ளி என்று பெயர் சூட்டியும் இந்திய அரசு தபால் தலை வெளியிட்டும் பெருமை சேர்த்தது. தனது இறுதி மூச்சுள்ள வரை தமிழ் மொழிக்காக பாடுபட்ட தமிழகத்தின் முதல் சதாவதானி என்ற பெருமைக்குரிய செய்குத்தம்பி பாவலர் அவர்களின் நினைவு தினம் இன்று.